எக்ஸாம்பிள் 6.38ப்பா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஷின், லாஸ்ட் இயர் மார்ச்சில் கேட்ட பப்ளிக் கொஷினும் இதுதான். இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா, லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10xy ப்ளஸ் 12y ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 16y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு இரட்டை நேர்கோட்டோட சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இரட்டை நேர்கோடுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தெரியும் ரெண்டு தனித்தனி கோடுகள் இருக்குது, இந்த ரெண்டு தனித்தனி நேர்கோடுகளோட பெருக்கல் பலன் தான் இரட்டை நேர்கோடு. ஸோ இந்த சமன்பாடு இது கணக்கில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு இரட்டை நேர்கோடு. ஆனால் இரட்டை நேர்கோடுக்குன்னு ஒரு பொது சமன்பாடு இருக்குது, ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இது இரட்டை நேர்கோட்டுக்கான பொது வடிவம், இது கணக்கில் கொடுத்த சமன்பாடு. அப்போ ரெண்டுமே ஒன்று தான் குறிக்குது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறீங்க. பொது வடிவம் படி எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னால் இருக்கிற கெழு ஏ, கணக்கில் இருக்கிறது லாம்டா, அதனால ஏல இருக்கிற மதிப்பு லாம்டா. எக்ஸ்ஒயின் கெழு 2h, கணக்கில் -10 இருக்கு, அப்போ 2h ஈக்குவல் டு -10, ரெண்டாம் வாய்ப்பாடால் வகுத்துட்டிங்கன்னா ஹெச் ஈக்குவல் டு -5 வந்துடும். ஒய் ஸ்கொயர்டோட கெழு பொது வடிவத்தில் பி, ஒய் ஸ்கொயர்டோட கெழு கணக்கில் 12, ஸோ பி ஈக்குவல் டு 12. எக்ஸின் கெழு 2g, அது 5 கொடுத்துருக்கு கணக்கில், ஸோ 2g ஈக்குவல் டு 5 போட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் 2 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா g ஈக்குவல் டு 5/2 கிடச்சிரும். ஒய்யோட கெழு கோபிஷியன்ட் ஆஃப் ஒய் 2f, அது -16 கணக்கின்படி ரெண்டு பக்கம் 2 டேபிளால் டிவைட் பண்ணதுனால f ஈக்குவல் டு -8 கிடச்சிருக்கு. c ஈக்குவல் டு, விச் மீன்ஸ் கடைசியாக இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து c, இங்கே இருக்கு இல்லையா, c -3, சி வந்து -3. இப்போ கொடுத்துருக்கிற சமன்பாடு ஒரு இரட்டை நேர்கோட்டின் சமன்பாடாக இருக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, த கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இரட்டை நேர்கோட்டின் சமன்பாடாக இருப்பதற்கான கட்டுப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஸ்கொயர் மைனஸ் பி இன்ட்டு ஜி ஸ்கொயர் மைனஸ் சி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது கண்டிஷன். இதில் ஏபிசி எஃப்ஜிஹெச்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ பி சி மதிப்புகள் எஃப் ஜி ஹெச் மதிப்புகள் கணக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி நான் ரிப்ளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதில் எஃப் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர்லாம் இருக்கும், அதை டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணி எழுதியிருப்பேன். சரியாப்பா, ஏ மதிப்பு லேம்டா, பி மதிப்பு 12, சி மதிப்பு -3, 2 எஃபோட மதிப்பு -8, ஜி 5/2, ஹெச் வந்து -5, மைனஸ் ஏனா லேம்டா, எஃப் ஸ்கொயர் அப்படின்னா எஃப் வந்து -8, அதை ஸ்கொயர் பண்ணுறதுனால 64 நேரடியாக எழுதிட்டேன். மைனஸ் பியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 12, ஜி வந்து 5/2, அதை ஸ்கொயர் பண்ணால் 25/4 கிடச்சிருக்கும். மைனஸ் சி வந்து -3, ஹெச் வந்து -5, அதை ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைச்சிருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், இது மொத்தமாக மூணு சேர்த்துனீங்கன்னா -36 லேம்டா. இதில் பாருங்கள், ஒரு டூ காமனாக கேன்சல் ஆகிடுது, ரெண்டு மைனஸ் இருக்குது இல்லையா, ரெண்டு மைனஸ் இருக்கனால அது ப்ளஸ், 5 5 ஸா 25 × 8 200 வந்துடும். இங்கே -64 லேம்டா இருக்குது, 4 × 12 த்ரீ டைம்ஸ் கேன்சல் பண்ணது போக -75, இங்கே ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால +75 கிடைச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 75 75 கேன்சல் ஆகிடும் மைனஸ் ப்ளஸில் இருக்கிறதுனால. இது பாரு -36 -64 மொத்தம் -100 லேம்டா, +200 +200 அந்த சைடு போயிடுச்சுன்னா -200, மைனஸ் மைனஸ் காமனாக கேன்சல் பண்ணிட்டு 100 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா லேம்டாவோட மதிப்பு நமக்கு கிடைச்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், லேம்டா ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சிட்டோம். நான் கண்டுபிடிச்ச லேம்டா மதிப்பை திரும்ப அதே சமன்பாட்டில் கொண்டு போய் நான் பிரதிட்டு காமிச்சிட்டேன். கொஷின் இதோட நிக்கலப்பா. இரட்டை நேர்கோடு என்ன சொன்னோம், ரெண்டு தனித்தனி நேர்கோடுகள் உள்ள இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, லைக் எப்படின்னா இது ஒரு கோடு இது ஒரு கோடு, இந்த ரெண்டு தனித்தனி கோடுகள் சேர்ந்தது தான் ஒரு இரட்டை நேர்கோடு. அந்த ரெண்டு தனித்தனி சமன்பாடுகளை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன அர்த்தம், இதில் ரெண்டு சமன்பாடுகளோட பெருக்கல் பலன் இருக்கு, அதை நான் பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஒரு நம்பர் இருக்கு, அதில் ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் இருக்குன்னா என்ன சொல்ல போறீங்க, 2 5 ஸா 10 சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு ஒரு நம்பர் 5 ஒரு நம்பர் ரெண்டாக பிரிக்கிறோம். லைக் இதில் ரெண்டு சமன்பாடு இருக்கு, ரெண்டு நேர்கோட்டுகளோட சமன்பாடு இருக்கு, அதை பிரித்து காட்டணும். அதை பிரிக்கிறதுக்காக நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னாப்பா, இந்த மொதல் 3 இதை மட்டும் எடுத்துக்கங்க, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதை காரணிப்படுத்துறேன் பாருங்க, யார் எடுத்துக்கிட்டேன்னா 2 இந்த சமன்பாட்டிலேருந்து 2x² மைனஸ் 10xy ப்ளஸ் 12y² மட்டும் எடுத்துகிட்டு இது ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், நம்ம வழக்கமாக மொதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கி பார்க்கணும், 12 × 2 = 24, பெருக்குனா 24 கிடைக்கணும், நடுவில் இருக்கிற கெழு -10, ஸோ கூட்டினா -10 கிடைக்கணும், பெருக்குனா 24 கூட்டினா -10 கிடைக்கிற மாதிரி ரெண்டு நம்பர் நீங்கள் சொல்லணும். நமக்கு தெரியும் 6 × 4 = 24, ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்தீங்கன்னா -10 கிடைச்சிரும். ஸோ இப்போ இங்கே என்ன கிடைச்சதோ ஃபேக்டர்ஸு, அதை ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல
இந்த நடுவில் இருக்கிற மைனஸ் பத்து எக்ஸ் ஒய்யை பிரிச்சுக்கிறீங்க, மைனஸ் ஆறு எக்ஸ் ஒய் மைனஸ் நாலு எக்ஸ் ஒய். அதாவது இங்கே கிடைச்ச கெழுவை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற மைனஸ் பத்தை பிரிச்சு எழுதுறோம். மைனஸ் ஆறு மைனஸ் நாலு பிரிச்சு எழுதுனீங்கன்னா முதல் ரெண்டு பேரை பேர் பண்ணிக்கங்க, அடுத்த ரெண்டு பேரை பேர் பண்ணிட்டு இந்த ரெண்டுக்கு பொதுவானதை வெளியிடுங்க. இங்கேயும் டூ டேபிள் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. டூ எக்ஸை பொதுவாக வெளியெடுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் இங்கே வெளியே போயிடுச்சுன்னா மீதி ஒரே ஒரு எக்ஸ் இந்த இடத்துல பாக்கி இருக்கும். மைனஸ் டூ டேபிள் போக மீதி இருக்கிறது த்ரீ, எக்ஸ் போக மீதி இருக்கிறது ஒய். சரியாப்பா, இந்த ரெண்டுக்கு பாருங்கள் மைனஸை பொதுவாக வெளியெடுக்க போகிறேன், ஃபோர் ஒய்யை வெளியெடுக்க போகிறேன். ஏன்னா ரெண்டுமே ஃபோர் டேபிள் இருக்குங்க. மைனஸ் போயிடுச்சு, ஃபோர் போயிடுச்சு, ஒய் போயிடுச்சுன்னா மீதி எக்ஸ் இருக்கும். இங்கே யோசிச்சு பாருங்கள், இங்கே மைனஸ் நான் வெளியெடுத்திருக்கேன், ஒரு ப்ளஸ்க்குள்ளே ரெண்டு மைனஸ் இருக்கும் இல்லையா, ஒரு மைனஸ் வெளியெடுத்துட்டேன். எப்போ மைனஸ் வெளியெடுத்தாலும் அடுத்த டேர்ம்லையும் குறி மாறும்ப்பா. அப்போ இந்த ப்ளஸ் வந்து என்னவா மாறிடுச்சு, மைனஸ் த்ரீ ஃபோர்ஸாக டுவெல்ங்கிறதுனால த்ரீ வந்துடுச்சு. ஒரு ஒய் தானே வெளியெடுத்தேன், இன்னொரு ஒய் மீதி இருக்கு பாருங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய்ங்கிற இந்த ப்ராக்கெட் பொதுவாக வந்திருக்கும், எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய்ங்கிற ப்ராக்கெட் பொது, மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய். அப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு சமன்பாடுகள் கிடைச்சிருச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம், நம்ம இந்த மொதல் மூணு டேர்ம் மட்டும் தானே எடுத்தோம், அதனால் கடைசியில் கிடைக்க வேண்டிய நம்பர், ஏன்னா ஒரு சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் நம்பர்னு வரும், அந்த நம்பர் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ இங்கேயும் நம்பர் கிடைக்கல, அதனால் இங்கே வர வேண்டிய கடைசி நம்பரை எல்னு எடுத்துக்கிட்டேன், இங்கே வர வேண்டிய கடைசி நம்பரை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், எம்னு எடுத்துட்டேன். ஆக்சுவலி இந்த ரெண்டும் ரெண்டு தனித்தனி சமன்பாடுகள், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் உள்ளே இருக்கும் இல்லையா, அதனோட சமன்பாடுகளில் நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, அதை எல் அண்ட் எம்னு வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் பெருக்குன்னு என்ன கிடைச்சிரும், இரட்டை நேர்கோட்டோட சேர்ப்பு சமன்பாடு கிடைச்சிரும். ஏன்னா ரெண்டு தனித்தனி சமன்பாடை பெருக்குனாதான் அந்த கொடுத்துருக்கிற சமன்பாடு நமக்கு கிடைக்கும். அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதுதான் கணக்கில் இருக்கிற இரட்டை நேர்கோட்டின் சமன்பாடு. அது எதுக்கு சமமாக இருக்கும், தனித்தனி சமன்பாடுகளோட பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா கொடுத்துருக்கிற இரட்டை நேர்கோட்டோட சமன்பாடு கிடைச்சிரும்ப்பா. இந்த பெருக்கி வர்ற ஆன்சரோட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் வந்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்களை சமன்பாடு செய்யணும். இருபுறமும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்களை சமன் செய்ய அப்படின்னா என்னன்னா, இதை உள்ள பெருக்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு சமன்பாடு கிடைக்கும். ரெண்டு பக்கம் என்ன எக்ஸ் டேர்ம் இருக்கு, என்ன ஒய் டேர்ம் இருக்கோ அதனோட கெழுக்கள் கோபிஷியன்ஸ் எடுத்து நீங்க ஈக்குவேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், பெருக்காமையே அதை செய்ய முயற்சி பண்றேன். எப்படின்னா, இப்ப இந்த ரெண்டையும் எக்ஸையும் கடைசியில் இருக்க எம்மும் பெருக்குங்க, எம் பெருக்கல் எக்ஸ், எம் எக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதான் எக்ஸ் டேர்ம். இந்த ரெண்டையும் பெருக்குங்க, ரெண்டு எல் எக்ஸ் கிடைக்கும். எப்பயுமேப்பா எக்ஸ் டேர்ம் வேணும்னா எக்ஸும் ஆப்போசிட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட், எக்ஸும் ஆப்போசிட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் பெருக்குனீங்கன்னா எக்ஸ்டர்ம் கிடைக்கும். அதில் இருக்கிற கெழு மட்டும் தான் எடுத்துக்கணும், எக்ஸை விட்டுட்டு கோபிஷியன் மட்டும் தான் நீங்க எடுத்துக்க போறீங்க. இதை பெருக்குன்னா என்ன கிடைக்கும் சொன்னேன், எம் எக்ஸ், எக்ஸை விட்டுட்டு கோபிஷியன் மட்டும் பாருங்க எம் இருக்கும். இதை சேர்த்துங்க டூ எல் எக்ஸ், எக்ஸை விட்டுட்டு பாருங்க டூ எல் இருக்கும். ஸோ அப்போ பெருக்கும் போது எக்ஸ் கோபிஷியன் டூ எல் பிளஸ் எம்னு கிடைச்சிருக்கும். இங்கே எக்ஸ் கோபிஷியன் பாருங்க ஃபைவ் இருக்கு. ஸோ இது எக்ஸ் கோபிஷியனுக்கு சமப்படுத்துறதுனால கிடைக்கிற ஒரு சமன்பாடு. இதே மாதிரி ஒய் கோபிஷியண்டை சமப்படுத்தணும்ப்பா. ஒய் கோபிஷியன் சமப்படுத்துறக்கும் அதே ட்ரிக்கு தான், என்னன்னா உள்ள பெருக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், ஒய் கோபிஷியன் ஆப்போசிட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட், ஒய் கோபிஷியன் ஆப்போசிட்ல இருக்கிற கான்ஸ்டன்ட், மைனஸ் த்ரீ எம் ஒய் மைனஸ் ஃபோர் எல் ஒய். ஒய்யை விட்டுட்டு கோபிஷியன் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஃபோர் எல் மைனஸ் த்ரீ எம்னு ஒரு சமன்பாடு கிடைக்கும். மொத்தம் ரெண்டு சமன்பாடு கிடைச்சிருக்கா. இது நீங்கள் டென்த்துலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்வு கண்டுபிடிக்கும் முறை எப்படி தீர்வு கண்டுபிடிப்போம், ஒன்று இங்கே இருக்கிற நம்பரை சமப்படுத்தணும், இல்லைன்னா இங்கே இருக்கிற நம்பரை சமப்படுத்தணும். ஏதாவது ஒரு நம்பரை சமப்படுத்துனீங்கன்னா அந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ண முடியும், இதை நீக்கல் முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சமன்பாடு ஃபுல்லாக மூணால் பெருக்கிறேன். ஏன்னா இங்கே மூணு சேர்த்துனா மூணு எம் மூணு எம் ஒரே மாதிரி வந்துடும். ஸோ மூணால் இது ஃபுல்லாக பெருக்கணும்னா ஆறு எல் ப்ளஸ் மூணு எம் சமம் பதினஞ்சு. இந்த டேர்ம் அப்படியே கொண்டாந்து வெவ்வேறு குறி இருக்கிறதுனால ரெண்டு சமன்பாடுகளையும் கூட்டிக்கிறோம். இது ரெண்டு பாருங்கள் கேன்சல் ஆகிடும். ஆறு எல்ல நாலு எல் போச்சுன்னா ரெண்டு எல், பதினஞ்சில் பதினாறு போச்சுன்னா மீதி மைனஸ் ஒன்று, எல் சமம் மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும். இதை பயன்படுத்தி இந்த எல் மதிப்பை கொண்டு போய் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதிட்டிங்கன்னா எம் மதிப்பும் கிடைச்சிடும். அவ்வளோதான், எல் எம் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிச்ச எல் எம் மேலே இந்த சமன்பாடு எழுதுனீங்கல்ல, இந்த இடம் எழுதுனீங்கல்ல எல் எம், அந்த மதிப்பு இங்கே கொண்டாந்து கொடுங்க. அப்படி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எல் எம்மோட மதிப்பை கொண்டு போய் கொடுத்தா இந்த மாதிரி வந்திருக்கும். அதில் என்ன பிரச்சனைனா இங்கே வகுத்தல் வந்துருச்சு, இதை குறுக்கு பெருக்கள் பிரிக்குங்க. ரெண்டு எக்ஸ் ஆறு ஒய் பை ரெண்டு இருக்குல்ல, அதை தனியாக வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டாம் வாய்ப்பாடை பொதுவாக வெளியே எடுத்துடலாம். ரெண்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் மூணு இருக்கும். ஸோ மொத்தம் ரெண்டு தனி இதில் ரெண்டு ரெண்டு நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா ரெண்டு ஆன்சர் தனித்தனியாக கிடைச்சிருச்சு. இதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டு தனித்தனி சமன்பாடுகள், அதாவது இரட்டை நேர்கோட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு தனித்தனி கோடுகள். அது மொத்தம் ரெண்டு கோடு இருக்கோ சொன்னால அந்த ரெண்டு கோடுகளோட சமன்பாடுகளையும் கண்டுபிடிச்சிட்டேன்.
இன்னொரு சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கோடுகளோட வெட்டும் புள்ளி காண்கன்னு கேட்டிருப்பாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ். இந்த ரெண்டுக்கும் வெட்டு புள்ளி கண்டுபிடிக்கணும்னா அதே கதை தான், மறுபடியும் இந்த ரெண்டு சமன்பாடுகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், தீர்வு கண்டுபிடிக்கணும்னா ஒன்று எக்ஸ் கோபிஷியண்டை சமப்படுத்தணும், இல்லைன்னா ஒய் கோபிஷியண்டை சமப்படுத்தணும். இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்கா, அதனால இந்த சமன்பாடு முழுவதும் நான் ரெண்டால் பெருக்க போகிறேன். பெருக்கணும்னா இதை பயன்படுத்தி எக்ஸ் ஒய்யோட மதிப்பை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுலேருந்து வெட்டும் புள்ளி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நான் கண்டுபிடிச்சிடுறேன். ரொம்ப சுலபமான கணக்கு தான்ப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு ரெண்டு கோடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல ஆரம்பத்துலேருந்து, ஒரு கோடு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும், இன்னொரு கோடு இப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் ஒரு இடைப்பட்ட கோணம் உருவாகும் இல்லையா, அந்த இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இதுதான் ஃபார்முலா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்டு பி பை ஏ பிளஸ் பி தான் ஃபார்முலாப்பா. ஜஸ்ட் நம்பர்லாம் மேலே எழுதியிருப்போம், ஹெச்சு ஏபி இந்த மூணு தான் நமக்கு வேணும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்னா என்ன, ஏனா என்ன, பீனா என்னன்னு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எழுதியிருப்போம். ஹெச்னா மைனஸ் அஞ்சு, ஏனா லேம்டா, அதை ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, பீனா பன்னெண்டு. இதை வந்து அங்கே கொண்டாந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த இடைப்பட்ட கோணம் ஃபார்முலாவில் ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை பிரதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஹெச்னா மைனஸ் அஞ்சுப்பா, மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் பண்ணுறதுனால இருபத்தஞ்சு, ஏனா ரெண்டு, பீனா பன்னெண்டு, ரெண்டு பேருக்கள் பன்னெண்டு 24 ஆன்சர் வந்துருச்சு. ஏனா ரெண்டு, பீனா பன்னெண்டு. இப்போ 25 24 போச்சுன்னா 1 வரும், 1 ரூட் எடுத்தால் அதே தான். மீதி இருக்கிறது எழுதுனா 2 14 7 முறை கேன்சல் ஆகும். ஸோ இதுதான் இடைப்பட்ட கோணம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/7. இதில் மாடுலஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். இந்த மாடுலஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ்லேயே ஆன்சர் வந்தாலும் அதை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான், நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்.